ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை தாலுகா முத்துப்பேட்டையில் சுய உதவி குழுக்கள் மற்றும் பெண்களுக்கான அறிவியல் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. கல்லூரி துணை முதல்வர் மகாலட்சுமி வரவேற்பு உரையாற்றினார். கல்லூரி தாளாளர் இயேசுதாஸ் சிறப்புரை வழங்கினார். தேனீக்கள் வளர்ப்பது தொடர்பாக முனைவர் தருமர் விளக்கம் அளித்தார். இந்த பயிற்சி பட்டறையில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். அதுக்கு மலர்கள் பூக்காத சமயத்தில் தேன் எடுக்க முடியாது, உணவு கிடைக்காது. அந்த காலகட்டத்தில் அதற்கு தேவையான உணவை தேவையானால அதை செஞ்சேன். இப்படி வந்து நான் ரொம்ப கம்மியாக போட்டிருக்கோம், 100 ரூபாய். என்னடா வெளியே வந்து 600 ரூபாய் இருக்கிறாங்க, 500 ரூபாய் கொஞ்சம் மேலே போடுறாங்க, 100 ரூபாய்க்கு போட்டிருக்கீங்களா அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்மகிட்ட வரும்போதே 100 ரூபாய் நிகர வருமானம் வந்து 42,000 20,000 நீங்கள் கழிச்சிக்கினா. சேலந்தாரிலிருந்து வசிக்கிறேன். இந்த கவசான காலேஜிலேருந்து எனக்கு எங்களுக்கு வந்து பயிற்சி கொடுக்குறதாக 3 நாளைக்கு வர சொன்னாங்க. அதில் நான் முதல் நாள் பயிற்சிக்கு வந்து கலந்துருக்கேன். இதில் வந்து தேனி வளர்ப்பு கொடுத்து நல்லா விரிவாக சொன்னார். அவர் வந்து விரிவாக நல்லா சொன்னாங்க, எங்களுக்கு நல்லா புரியும்படியாக இருந்துச்சு. இது வந்து குறைந்த முதலீட்டில் வந்து நிறைய லாபம் பெறுறதை வந்து விரிவாக சொல்லும்போது எங்களுக்கு இன்னும் ரொம்ப வந்து இது மாதிரி கருத்தரங்களும் கேட்குறதுக்கும் ஆசையாக இருந்துச்சு. இந்த குறைந்த செலவில் வந்து நாங்கள் இதை வந்து நிறைய நாங்கள் செய்வோம். எங்கள் குடும்பத்தோட பொருளாதாரத்தை நாங்கள் விரும்புவோம். எங்களுக்கு வேலையும் ஈஸியாக இருக்குது. இதோட முதலீடு கம்மியாக இருக்கிறதுனால இதை வந்து நாங்கள் நிறைய செய்யணும்னு ஆசைப்படுறோம். எங்களுடைய பேர் சோமானமேரி, நான் உத்திரப்பட்டியை சேர்ந்தவர். எங்கள் கவுசானா காலேஜில் வந்து இன்றைக்கு எங்களுக்கு தேனி வளர்ப்பு பயிற்சி பெற்று கொடுக்கறதுக்காக ப்ரொஃபஸர்கள் வந்து அந்த தேனி வளர்ப்பு பற்றி நல்ல அறிவு, நாங்கள் எல்லோரும் படிப்பறிவு இல்லாதவங்க கூட படித்தவங்களை விட எல்லாரும் அறிகிற மாதிரி அவர் நல்ல விவரமாக எடுத்து சொன்னார். அதுவும் இல்லாமல் திரையில் அந்த படங்களை எல்லாம் போட்டு எங்களுக்கு நல்ல விளக்கங்கள்லாம் எடுத்து சொன்னாங்க. இதை பார்க்கும்போது எங்களுக்கு தன்னார்வமாகவே நாங்கள் தானாக வீட்டில் வளர்க்காட்டால் எங்கள் குழுக்கள் மூலமாகவும் அவங்க கொடுக்குற அந்த உதவியினால் நாங்கள் அந்த பெட்டியில் வாங்கி எங்கள் வீட்டுகளில் வச்சு குழுக்களாக சேர்ந்து இந்த தேனி வளர்ப்பை செஞ்சு ஒரு பெட்டி 2,000 சொல்கிறாங்க. 10 பெட்டி 20,000 வாங்கினாலும் வருஷத்துக்கு எங்களுக்கு 42,000, அதில் 22,000 செலவு போயிட்டாலும் 20,000 லாபம் கிடைக்கும். அதிகமான வேலை இல்லை, அதில் எறும்பு பூச்சி இதெல்லாம் நுழையாத பாதுகாப்பு மட்டும்தான் நாங்கள் செய்ய வேண்டியதாக இருக்குது. இந்த தொழிலை செஞ்சு எங்கள் ஊரில் எங்கள் பெண்கள் குழுக்கள் மூலமாக எங்கள் குடும்பங்களுக்கு தேவையான வருமானத்தை ஈட்டலாமல் நான் நம்புகிறேன். இனி இந்த பயிற்சி எங்கள் குழுக்களுக்கு கொடுத்தா இதன் மூலம் நாங்கள் பலனடைவோம் என்று நாங்கள் ரொம்ப நம்புகிறோம். இந்த பயிற்சி எங்களுக்கு சீக்கிரமாக கொடுத்து செய்திகளை உடனுக்குடன் பார்க்க எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்.